அந்த பழக்க வழக்கத்தை சொல்ல சொல்லி காட்டணுமா இல்லையா அதுக்கான்னு சொல்றேன். ஆனா நம்ம தின்மாதர்மத்தை எடுத்துன்னு வைங்க, அவங்களோட நின்று எங்களுக்கு சாப்பிடலாது. நேற்று போய் உட்கார்ந்து தடமாறு மாறினா அவ்வளோ பெரிய புரியாணியை வச்சுட்டு இதை போய் 10-15 பேர் சாப்பிடணும். நான் அவருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரீன் பீஸ்லாம் எடுத்து போடுவேன். இப்படி அந்த அளவுக்கு சாப்பாடு, இது ஓவர் ஆனா எப்படி ரிட்டியூவல் ஆகும்? அதனால ஒரே இல்லை அங்க ப்ராப்ளம். அவங்க நார்மலா என்ன செய்வாங்க? நான் நினைக்கிறது எப்படி அவங்க முடிப்பாங்க? இந்த காலிக்கு போனோம்னா இன்னும் கூட அவங்க சாப்பாடு தருவார்கள், அதை திண்டு பிடிக்கவே இல்லை. அந்த மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்க அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டது அவங்களுக்கு ப்ராப்ளம், கூடுதலாக நாம் சாப்பிடுவது நமக்கு பிரச்சனை. ஏண்டா ஸ்டீவ் ஜாப்ஸ், நான் அடிக்கடி பேசுற ஒரு கேரக்டர், அவன் ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஒரு அவார்டிங் செரமனிக்கு கலந்து கொள்ற நேரம், அவனுடைய வாழ்க்கையை பத்தி பேச போக கடைசியா ஸ்பீச் அவன் முடிப்பான். எப்படி முடிப்பான்டா? அவன் சொல்லுவான், என்னுடைய முன்னேற்றம் அவனுக்கு 46,400 வர்க்கர்ஸ் புரியுங்களா, மாறி 46 மடங்கு ஊழியர் இருக்கிறாங்க. மாறி 46 மடங்கு ஊழியர்கள், 46,400 வர்க்கர்ஸ். அவ்வளவு பேருக்கு நீ எப்படிப்பா சிஇஓ ஆகின? நீ எப்படிப்பா அந்த குட்டுவத்துக்கு வந்து? அவர் வார்த்தை சொல்லுவான், அதாவது மடையின் மாதிரி பசியில் எரியண்டுவான். கடைசியா யூனிவர்சிட்டியில் அவ்வளவு பேரும் பார்த்திருப்பாங்க அவன் முடிக்கிற வேர்ட், மடையின் மாதிரி பசியில் இரு, நீ வெற்றி பெறுவான்வான். அதுல அர்த்தம் என்ன? அது ஏன் பசியில இரு என்றான்? நிறைய சல்லி வந்தா நிறைய நீங்க சாப்பிடுவீங்க. இப்ப உங்க பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால அளவோட சாப்பிடுங்க அர்த்தத்துல அவன் சொல்றான். சில இடங்களில் ஏன் இவ்வளவு ரிசல்ட்ஸ் கம்மி என்றால், அவங்க அளவுக்கு மிஞ்சிய சாப்பாடு சாப்பிடுறாங்க. அது வந்து அவங்களை வேலை செய்ய விடாது. அதனால எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புற நேரம் அவங்கள வந்து நல்ல ஒரேஞ்ச் ஜூஸ் மாதிரி கொடுத்து, விட்டமின் கொடுத்து, புரோட்டீன் ஐட்டத்தை கூட கொடுங்க. கொஞ்சம் குயிக்காவே ரிட்ரீவல் நடக்கும். இஎஸ்ஆர்ல ஆறு வந்து குவாலிட்டியா நடக்கும். சோ அதையும் நீங்க மனசுல வைங்க. அதுக்கு அடுத்தபடியாகும்